தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பாக தன்னுடைய மகள் சாவில் மர்மம் இருப்பதாக கூறி தாய் தந்தை உட்பட உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள டி சுப்புல்லாபுரம் கிராமத்தில் வசித்து வந்து வரும் முத்துப்பாண்டி இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த புத்தலட்சுமி என்ற பெண்ணுக்கும் திருமணமாகி 8 வருடங்கள் ஆகியுள்ள நிலையில் ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் குழந்தை உள்ளனர். முதலட்சுமியின் கணவர் முத்துப்பாண்டி தினந்தோறும் இரவில் மது அருந்திவிட்டு போதையில் முதலட்சுமியிடம் ரகளையில் ஈடுபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார். இந்நிலையில் நேற்று முத்துலட்சுமி அவரது கணவர் வேலைக்கு சென்ற பின்பு வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்ய முயன்றுள்ளார். இதனை அறிந்த அக்கம் பக்கத்தினர் மற்றும் உறவினர்கள் அவரை வீட்டு சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் சிகிச்சை பெற்று வந்த முத்துலட்சுமி சிகிச்சை பலனின்றி இன்று காலை பரிதாபமாக உயிரிழந்தார். தொடர்ந்து முத்துலட்சுமி சாவில் மர்மம் இருப்பதாக கூறி முத்துலட்சுமியின் கணவர் மீது முத்துலட்சுமியின் குடும்பத்தார் ஆண்டிப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர். ஆனால் ஆண்டிப்பட்டி போலீசார் இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி காவிலகு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பாக உள்ள தேனி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் இன்று முத்துலட்சுமியின் குடும்பத்தார் மற்றும் டி சுப்புலாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் பிரேதத்தை வாங்க மறுத்து போலீசார் உரிய விசாரணை செய்ய வேண்டும் என்று கூறி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து கலைந்து சென்றனர்.